ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா முக்கியமான மூணு அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இசேவை மை ஐடி வாங்கியிருப்பீங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மூணு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க, இப்போ கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வந்து லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி தகவல் படி 24 ஜனவரி 24க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷன் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், அது எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா பிபிடி ஃபைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பயோமெட்ரிக் லாகின் பண்ணியிருந்தால் போதுமானது, திரும்பி நீங்கள் லாகின் பண்ண அவசியம் இல்லை, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளம் ஒன்று, அதாவது டெலகிராம் பேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. அதில் மட்டும் கண்டிப்பாக எல்லோரும் இணைஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து டீனேஜ் ஐடி வச்சுக்கலாம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மஸ்ட் இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் போடுவாங்க. இன்னொன்று மூணாவது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான நியூஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் சார்ட் கண்டிப்பாக ஒட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சிருந்துச்சு. எல்லாத்துக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ரேட் சார்ட் கண்டிப்பாக போடணும்னு சொல்லி. அதாவது 3-2 மாதிரி ரேட் சார்ட் எடுத்து மூணுமே வந்து நம்ம ஒட்டியிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர் வந்து பார்வைக்கு படுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ வந்து யாரெல்லாம் இன்னும் இந்த ரேட் சார்ட் எடுக்காமல் இருக்கணும் அவங்களும் அதை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கான உங்களுக்கு நான் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன், எப்படி ரேட் சார்ட் ஒட்டணும்னு சொல்லி. அதோட பிடிஎஃப் ஃபைல் யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் நான் ஜிப் ஃபைலாக கொடுக்குறேன், அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் உங்கள் அருகில் இருக்கிற நம்மளோட ஃப்ளெக்ஸ் கடையில் கொடுத்து நீங்கள் ஃப்ளெக்ஸாக எடுத்து ஒட்டிக்கலாம். அப்படியெல்லாம் கட் அவுட்டாக கூட அடித்து நீங்கள் வெளியே ஒட்டிக்கலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மூணு முக்கியமான அறிவு பற்றி தான் நீங்கள் நான் பார்த்துருக்கோம். பயோமெட்ரிக் எப்படி லாகின் பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே கவர்மெண்ட்டே நமக்கு இந்த இடத்துல ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாகின் பண்ணி உள்ளே போனாலும் ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி கேட்கும், உங்களோட டிவைஸ் எந்த டிவைஸ்னு கேட்கும், அந்த டிவைஸ் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் சொல்லியிருக்க இந்த மூணு டிவைஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், மொரோப்போ, மன்ட்ரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஜெண்ட், இது மூணு தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். மற்ற ஐடியெல்லாம் வச்சு மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருந்திங்கன்னா யூஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து இந்த மூணு பிராண்டடுக்குள்ளே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த டைமுக்கு மீறி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா லாகின் பண்ண முடியாது, ஓடிபி போட்டு இதுக்கு மேலே லாகின் பண்ண முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா 16 பிப்ரவரி 2024க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் லாகின் பண்ணி மட்டும்தான் உள்ளே போக முடியும், சரிங்களா காய்ஸ்? இது வந்து ஒரு சேஃப்டி வெரிஃபிகேஷனுக்காக தான் இப்படி கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாரும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு முகாம் நடத்த போகிறதா இருக்காங்க. அந்த முகாமில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்கூல் பசங்களுக்குலாம் இகேவிசி பண்ண போகிறோம், அதாவது எம்இஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்டேட் பண்ண போகிறோம், எம்எம்ஐடின்னு சொல்லி ஒன்று அப்டேட் பண்ணுற முகாம் நடக்க போகுது. அது ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து இந்த பயோமெட்ரிக் சாதனை ரெடியாக வச்சுக்கிறத அவசியம் தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இன்னொரு விஷயம் கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஃப்ரீயாக எடுத்து கொடுத்தீங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கவர்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து எல்லாத்தோட அக்கௌண்ட்டில் வந்து கொடுத்துட்டுருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குது. ஸோ இன்னும் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிற மாதிரி தெரியல, நமக்குலாம் இன்னும் வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா நியூஸ் மட்டும் அடிக்கடி சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் அமௌண்ட் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது செக் பண்ணி பார்த்து சொன்னதுக்கு அப்போ அந்த மேல் முறையீடு பண்ண பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க, சரிங்களா காய்ஸ்? அதனால் வந்து இப்போது இந்த மூணு முக்கிய அறிவிப்பு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி நல்ல நல்ல தகவல் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டீனேஜ் ஐடியை பற்றி அடிக்கடி நம்ம நியூஸ் நாமளும் ஷேர் பண்ணுவோம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.